ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் வில்லேஜ். ஒரு கதை சொல்லட்டுமா சார்? பகுதியில் போன வீடியோவில் பார்த்த விடுகதைக்கு விடையை பார்த்துக்கலாம். ஓகே, போன வீடியோவில் கேட்ட விடுகதை மூணுமே அருமையான விடுகதை. அதில் முதல் விடுகதை பார்த்திங்கன்னா, சேலம் சிவப்பு, சிவப்பாட்டை கருப்பு, ஒடைச்சா பருப்பு, தின்னா கசப்பு, அது என்னென்னு கேட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா குண்டுமணி. இந்த விடுகதை வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் விடை யாரும் சொல்லலை. ஓகேங்களா? ஓகே, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து அந்த மந்த்லி ப்ரைஸ் தருதுன்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த 50க்குள்ளே 5 பேர்த்துக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தேன், அந்த அமௌண்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ எல்லாம் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டாவது விடுகதை பார்த்தீங்கன்னா, ஆலக்குழி வெட்டி நீல விதை விதைச்சி முளைக்காத விதை என்ன விதை? ஆலக்குழி வெட்டி நீல விதை விதைச்சி முளைக்காத செடி அல்லது விதை என்ன விதை அப்படின்னு கேட்டிருந்தோம். அதை பார்த்திங்கன்னா போனோம், அதே ஆன்சரே வந்து கீழே விடுகதையில் கொடுத்துருந்தோம். அந்த ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர்லாம் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா 1 வேர்டில் வந்து ஆன்சர் வந்து 2 மார்க்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஈஸியாக தான் இருந்துச்சு, பட் யாரும் விடை சொல்லலை. பணம் வேகுது, துணி வேகலை அப்படின்னா இட்லிங்க. ஈஸியான ஒரு விடுகதை, அருமையாக நீங்கள் சிந்திச்சிருந்தீங்க அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா இட்லிக்கு வந்துட்டு கீழே துணி வச்சு தான் இட்லி வேய்ப்போம். அது பார்த்திங்கன்னா பணம் வேகுதுன்னா இட்லி மாவு வெந்துடும், பட் துணி வேகுங்களா? வேகாது. அதுதான் பணம் வேகுது, துணி வேகலை அப்படின்னா இட்லி. ஆழக்குழி வெட்டி நீல விதை விதைச்சி முளைக்காத செடினா, ஆழமான குழி தோண்டி நீளமான விதைனா மண்ணுக்குள்ளே நம்ம பணத்தை புதைக்கிறோம், பட் அது முளைக்குமா முளைக்காது இல்லைங்களா? அதுதான். ஓகே, மூணுமே ஒரு அருமையான விடுகதை. அடுத்து நீங்கள் விடை சொல்ல வேண்டிய 3 விடுகதைகள் பார்த்துக்கலாம். வம்புல பழுக்கும் பழம் என்ன பழம்? கொம்பில் பழுக்கும் பழம் என்ன பழம்? வம்பில் பழுக்கும் பழம் என்ன பழம்? கொம்பில் பழுக்கும் பழம் என்ன பழம்? ரெண்டுமே பழம்தான், வேறு எதுவும் கிடையாது, பழம்தான் என்ன பழம்னு சொல்லிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது விடுகதை பார்த்திங்கன்னா, இது ஒரு அருமையான விடுகதை. இது வந்து ஸ்கூல் படிக்கும்போது புத்தகத்தில் கூட வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கல்லாலும் மண்ணாலும் கட்டாத வீடு, கதவில்லாத வீடு, காற்றில் ஆடும் வீடு, அது என்னது? அது என்ன வீடுன்னு கண்டுபிடிக்கணும். ஈஸியான ஒரு அருமையான விடுகதை. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த விடுகதையும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்பன் சூரியன், அம்மா சடைச்சி, மகள் சக்கரை கட்டி. அப்பன் ஒரு சூரியன், அம்மா ஒரு சடைச்சி, ஆனால் மகள் மட்டும் சக்கரை கட்டி, அது என்ன? ஏதோ ஒரு ஈஸியான அருமையான ஒரு பழம் விடுகதை. அதுக்கு விடைய பார்த்திங்கன்னா ஒரு பழம் சொல்லுங்கள். தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அந்த அமௌண்ட் கொடுக்க முடியும். மாதம் ஒரு முறையாக இருக்கிறத வந்து வாரம் ஒரு முறையாக மாற்றிடலான்ட்டு இருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆனால் விடை யாரும் கீழே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. வாரம் ஒருக்கான யாரோ ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணிங்க. தெரியுதோ இல்லையோ, அது ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணி ஏதாச்சும் விடையாக சொல்லுங்கள். அல்லது உங்கள் தாத்தா பாட்டிகளும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். கொங்கு மண்டலமாக இருந்தால் கண்டிப்பாக இருக்க வந்து உங்கள் தாத்தா பாட்டி அம்மா பார்க்கலாம், விடை தெரியும். ஸோ கேட்டு கீழே யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்கில்ஸ் வில்லேஜ்க்கு இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.